அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் சூப்பரான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய இன்னொரு சேனல் ஒன்று இருந்துச்சு, அதில் நான் போட்டிருந்தேன். சில காரணத்தினால அந்த சேனல் வந்து நான் லாக் அவுட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களோட நம்மளோட இந்த சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஒரு 3 வருஷம் கழித்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் அம்மாவோட ஊர் வந்து கேரளா. எங்கள் அம்மாவோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா தான். அங்கே தான் என் தங்கச்சியை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் மாமா ஊர், மாமா, பெரியம்மா, சாச்சி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எங்கள் சாச்சி மகள் கல்யாணத்துக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். நவம்பரில் போனோம். ரொம்ப வருஷம் கழித்து போகிறோம். ஒரு 3 வருஷன்றது பெரிய கேப் தானே. அதனால நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து போனோம். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, தம்பி, அப்புறம் இன்னொரு அக்கா மச்சான், எல்லாருமா சேர்ந்து போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த கேரளா போன அந்த ஜேர்னியை தான் நான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் கிளம்பணும். எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து கிளம்பும்போது ஒரே நேரமாக கிளம்பலாமேனு சொல்லிட்டு பிஃபோராகவே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இப்போ நைட்டுக்கு வேண்டிய டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங்லாம் எல்லாமே கொண்டதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு சென்டருக்கு போகிறதுக்காக எல்லோரும் வந்துட்டு வண்டிக்கு போகிறோம். வண்டி வந்து 2 வண்டியில் போகிறோம். ஒரு வண்டியில் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஒரு வண்டியில், நாங்கள்லாம் வந்து ஒரு வண்டியில் போகிறோம். இப்போ எல்லோரும் வண்டிக்கு போயாச்சு. நாங்கள் வந்து இப்போ சத்யா ஸ்டுடியோ கிட்டே வந்துட்டோம். அன்றைக்கி வந்து கிளைமேட் மாஷாலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு மழை மேகமாக ஒரு மாதிரி மழை மூடிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரத்தோடயே கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து எங்களுக்கு சென்ட்ரல் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஒரு 5:30க்குலாம் கிளம்பிட்டோம். 8:30 தான் எங்களுக்கு வண்டி. ஏன்னா கொரோனா பீரியடை வந்து அப்போது கொஞ்சம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப செக்கிங்லாம் பயங்கரமாக இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தோடயே போயிட்டால் பிள்ளைங்க எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலியோடு போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப பரபரப்பாக இருக்க வேண்டாமேனு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரத்தோடய கிளம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரத்தோடயே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்துட்டு செக்கிங் இந்த டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. டிக்கெட் புக் பண்ணும்போதே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப பிஃபோராக போகணும், ரொம்ப லாஸ்ட் டைமுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால எப்போவுமே வந்து வீட்டிலேருந்தே ஒரு 6:30 மேலே தான் கிளம்புவோம். அன்றைக்கி வந்துட்டு ஒரு 6:00 வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஏன்னா எல்லோரும் போகிறதுனால செக்கிங் இருக்கும், கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நேரம் கழித்து போகக்கூடாதுன்ட்டு சீக்கிரத்தோடய எல்லாருமே போயிட்டோம். வா, சூப்பராக வந்து சென்ட்ரல் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். சொந்த ஊருக்கு போகிறது வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்குன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த ஊரில் எதுன்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப வருஷம் கழித்து போகிறோன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக, ஃபேமிலியோடு போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ட்ராவல் வந்து மறக்கவே முடியாது. நார்மலாக எப்போவுமே நாங்கள் வந்து போகும்போது இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போவோம். இந்த கொரோனா பீரியடுன்றதுனால ரொம்ப செக்கிங் அதிகமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பேரிகேடு அந்த மாதிரி சேர்லாம் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டிலாம் பயங்கர டைட்டு. மாஸ்க் வேர் பண்ணாமல் யாரையும் அலோவ் பண்ணல. அதேமாதிரி ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரை தான் போக சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து யாராச்சும் கூட வருவாங்களா, அவங்களாம் யாரும் வரக்கூடாது, யார் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நார்மலாக போவோம். இந்த பக்கம் போகாமல் என்ட்ரன்ஸ் வந்து 8 இந்த பக்கம் தான் நாங்கள் வந்தோம். அந்த கேட் நம்பர் மறந்துட்டேன். இதுதான் நாங்கள் போகக்கூடிய மெங்களூர் மைல். ட்ரெயின் வந்துருச்சு ஆல்ரெடி. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு வண்டி. ஆனால் இப்போ தான் லைட்லாம் போட்டு டோர் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக லக்கேஜ்லாம் கொண்டு போய் முதல்ல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என் தம்பி, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ வந்து எல்லா லக்கேஜஸும் நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். பசங்க எல்லோரும் நிற்கிறாங்க. எங்கள் அக்கா பசங்க, என் பசங்க, என் தம்பி பசங்க எல்லாம் அங்கே வருங்க. எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க. இப்போ லக்கேஜஸ்லாம் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து
எல்லாரும் போறோம் பாருங்க. ஹதியம்மா குட்டி எல்லாரும் வந்தாச்சு. இப்போ வந்து அவங்கவுங்க சீட் வந்து நம்ம எல்லாம் அவங்கவுங்க சீட்டுக்கு நம்பர் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணிடலாம். பசங்களை வந்து ஃபஸ்ட்டு அங்கே உட்கார வச்சிடலான்னு போயிட்டோம். ஆனால் குட்டீஸுங்களாம் அவங்கவுங்க சீட்டில் உட்காரவே இல்லை. எல்லாம் வந்துட்டு ஜெனரல் சீட் தான் வேணும்னு சொல்லி எல்லாம் ஜெனரல் சீட்டில் செட் ஆயிடுச்சு. நம்மளுமே ஜெனரல் சீட்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஈரோடு வந்தாச்சு. செம்ம ஸ்பீடு வண்டி. ஈரோடுக்கு வந்து ஒரு மணிக்கெலாம் வந்துட்டோம். ஃபுல் நைட் வந்து செம்ம அரட்டை, யாருமே தூங்கலை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வண்டி இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 4:30 வந்துட்டு பாலக்காடு கிட்ட வந்துட்டோம். நல்லா இருக்கு வண்டி, செம்ம ஸ்பீடுன்றதுனால ஒரு 4:30 வந்துட்டு பாலக்காடுக்கு வந்துட்டோம். பாலக்காடுக்கு வந்த உடனே கொஞ்சம் வந்து லக்கேஜஸ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, அதனால் அவங்களெல்லாம் எழுப்பிட்டு லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா பாலக்காடுலேருந்து எங்களுக்கு ஷர்னூர் வந்து ஒரு 40-50 தான். அதனால் அந்த டைமில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குமேனு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாலக்காடுலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 45 வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம். அங்கேருந்து ஒரு 1/2 வந்துட்டு முள்ளூர்கரை, அதுதான் எங்களோட அம்மாவோட ஊர். அங்கே தான் என் தங்கச்சி எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து ஷர்னூர் வந்தாச்சு. இப்போ எல்லோரும் இறங்குறோம். நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து நிறைய பேர் போகும்போது எப்போவுமே லக்கேஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஏறும்போது இறங்கும்போதும் லக்கேஜஸ் கவுண்ட் பண்ணிட்டாலே ஒன்றுமே மிஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு பசங்களெல்லாம் இறக்கிட்டு ஃபுல் லக்கேஜஸ் வந்து எடுத்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணோம். அப்போ தான் வந்து லக்கேஜ் மிஸ் ஆகாது. ஃபுல்லாக லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு எல்லா பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டி வந்துடும். நாங்கள் வந்துட்டு ரொம்ப இருட்டு அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு 5:30-5:30 வந்து ஷர்னூர் வந்துட்டோம். நல்ல ஒரு இருட்டு அந்த டைம் வந்து அங்கே வந்து நல்ல ஒரு மழை சாரல் வேறு இருந்துச்சு. எங்களோட அம்மாவோட ஊர் இதுதான், அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குல்ல. இது வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து நிறைய செக்கிங் இருக்குது. நம்மளோட ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, மொபைல் நம்பர் எல்லாமே, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. அந்த டைம்லேயும் நல்ல ஒரு மாதிரி பனிமூட்டை மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் நேரத்தோடய வீட்டுக்கு போயிருப்போம். இப்போ நாங்கள் நேராக வந்துட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே தான் வந்துட்டு அட்ரஸ் போட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்ததுனால டிக்கெட்டை நேராக தங்கச்சி வீட்டுக்கு தான் போனோம். எங்களோட தங்கச்சி கல்யாணம், சாச்சி மகளுக்கு தான் கல்யாணம், 4 இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு தான் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். இதுதான் எங்களோட அம்மா ஊர். கண்டிப்பாக வந்து எங்களோட இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு அவள் வீடியோலாம் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். நான் அது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அஸ்ஸலாமு அலைக்கும்.